முதல் நான் வைட் கார்ட் கோர்ஸ் செய்ததுக்கு காரணம் என்னட்ட முதல் வேலை செய்கிற பாதுகாப்பு இப்படி என்னென்று தெரிஞ்சு கொள்ளணும். இதுக்காண்டி தான் நான் முதல் எடுத்தினான். இது இல்லாமல் இந்த ஒயிட் கார்ட் கோர்ஸ் செய்கிற டைவர்சிட்டால் எங்களுக்கு ஒரு கிடைச்சது. இந்த உதவி இப்படி செய்ய போறினோம், இந்த கோர்ஸ் செய்கிறோம்னு கேள்விப்பட்டதால் நான் செய்தினான். எங்களோட ஹஸ்பண்டுக்கும் ஒரு முக்கியம் இது காரணம் என்னென்னா, இதால் வேலை அவர் போனது. இப்போ இந்த டைவர்சிட்டால் இது இந்த கோர்ஸ் ரெண்டு நாள் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நானும் இதில் எனக்கும் பங்கு நானும் எடுத்துக்கொள்ளணும். என்னென்னா எனக்கும் பிற்காலத்தில் தேவைப்படலாம், அதால் நான் இதை எடுத்துக்கொண்டேன் நான் இந்த கோர்ஸை. ஒயிட் கார்ட் கோர்ஸ் செய்யக்குள்ளே எங்களுக்கு ஒரு மொழிபெயர்ப்பார் இருந்தது. அவ்வளோ ஒரு உண்மையிலே எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது. என்னென்னா மொழி தெரியாமல் இப்போ எங்களை வீட்டுக்காரர் இது மொழி பிரச்சனையால் தான் அவர் எடுக்கலாமல் இருந்தார். ஆனால் இப்போ உண்மையில் அது இருக்கிறனால அவருக்கும் ஒரு விதத்தில் எனக்கும் உதவியாக இருந்தது. அவங்க உதவி அவையில் பார்த்து எங்களுக்கு விளக்கமாக இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீனும் எப்படி என்று, அதால் நாங்கள் விளங்கி கொள்ளலாம் எப்படி எங்களை சேஃப்டி வேலை செய்கிற இடத்துல எப்படி சேஃப்டியாக வேலை செய்கிறது என்று சொல்லி அந்த இதை விளக்கமாக அவர் சொல்லித்தரக்குள்ள இன்னும் கொஞ்சம் அவரும் விளங்கி கொண்டார். உண்மையிலே எங்களுக்கு உதவியாக இருந்தது. இப்படி எல்லாருக்கும் ஒரு மொழிபெயர்ப்பு எல்லாத்து மொழியிலையும் இருந்தது, அதால் இது கொஞ்சம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் இது எடுக்க எப்படி எடுக்கிறேன்னு தெரியாமல் கண இடத்துல போய் கேட்டுக்கொண்டு கூட விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எதுவுமே டைவர்சிட்டால் எங்களுக்கு இது ஒரு உதவியாக இருந்தது. எங்களை போல் மொழி ரெண்டாம் எங்களுக்கு என்னெண்டா இங்கிலீஷ் ரெண்டாவது மொழி, அப்போ அதால் கஷ்டப்பட்டுனாங்க. இப்போ உண்மையிலே இது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிருக்கு. இப்படி மொழி இருந்தால் எங்களுக்கும் ஒரு உதவி, எங்களை போல் எல்லாருக்கும் இது உதவியாக இருக்கும். யாரும் பயப்படாமல் வந்து டைவர்சிட்டியில் இப்படி எங்களுக்கு செய்யணும் இருந்தால் அவையில் உதவி செய்வீனம். திருப்பியும் இது நடக்கும், நீங்கள் அது கலந்து கொண்டு இதே போல் ஒயிட் கார்ட் கோர்ஸ் செய்து எடுங்க. எனக்கு இந்த ஒயிட் கார்ட் கோர்ஸால் பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ நான் எதுக்குள்ளே ஒரு கட்டட வேலை என்றாலும் இப்போ நான் போய் அதுக்குள்ளே வேலை செய்யலாம் என்னால். ஏன்னா இந்த இதோட சேஃப்டி எல்லாம் நான் தெரிஞ்சு கொண்டேன், நான் எப்படி என்ன செய்யணுமன்றதுனால இப்போ எனக்கு கொஞ்சம் தைரியம் இருக்குது. தைரியம் கொஞ்சம் இல்லை, கூடவே இருக்குது. இப்போது ஏன்னா முதல் தெரியாமல் இருந்தது, இப்போ எல்லாம் கொஞ்சம் விளங்கி கொண்டேன். நான் விளங்கினனால எனக்கு தெரியும் இப்போ இதை எப்படி செய்யணும், இது இதில் தொடக்கூடாது, இந்த வாகனத்தில் ஏறக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும். இப்போ இது இதுக்கு லைசன்ஸ் அதற்கு உரிய ரூல்ஸ் இருக்குது, நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி போட்டு தான் எடுக்கணும் போகணும். அப்போ விளங்கி முதல் நாங்கள் வாசித்து தெரிஞ்சு கொள்ளணும். இது வருதென்றால் நாங்கள் நகர்ந்து ஒரு வாகனம் வருதென்றால் நகர்ந்து வேலை செய்கிற இடத்துல நாங்கள் தான் எங்களை பாதுகாப்பும் பார்க்கணும். இப்போ அவங்களும் அவங்களோட பாதுகாப்பை பார்த்து வருவினோம், நாங்கள் எங்களோட பாதுகாப்பை பார்த்தும் போகணும். அடுத்தவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் நடந்து கொள்ளணுன்ற இதில் தான் இருக்குது. அதுதான் இந்த ஒயிட் கார்ட் கோர்ஸ். உண்மையிலே நான் இது நான்ன்ற நிலையில் எல்லாருக்கும் இது உபயோகமாக இருக்கும், மற்ற ஆக்களும் இதை எடுக்கணுமென்று நான் நினைக்கிறேன். இதை பற்றி நான் இந்த மகனாக்கள்கிட்டையும் கதைச்சினான். எங்களோட மகன் இதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பட்டவர் இந்த ஒயிட் கார்ட் கோர்ஸுக்கு எடுக்கிறதுக்கு, ஆனால் அவரும் எடுத்துட்டார். இந்த ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணவர் முதல் முடியாமல், ஆனால் இப்போ அது உண்மையிலே அவருக்கும் ஒரு இது வந்ததால் வேறு பில்டிங் வேலைக்கும் அவரும் ட்ரை பண்ணலாம் இனி என்று ஒரு இது இருக்குது. நீங்களும் இதை எடுங்கோ, இந்த ஒயிட் கார்ட் கோர்ஸை எடுக்காத நீங்கள் எடுக்க பாருங்க. இது இருந்தால் நீங்கள் எதுக்குள்ளேயும் வேலைக்கு போகலாம். இது இல்லாமல் தான் சில பேர் வேலைக்கு போ அந்த ஒயிட் கார்ட் கோர்ஸை வேலை கூட விடுபட்டது. ஆனால் இனி இதை எடுத்தால் உங்களுக்கு உபயோகமில்லாததான் இருக்கும்.